இந்த திட்டம் தமிழகம் வந்தா ஊரே அழிஞ்சு போயிடும். எச்சரிக்கும் துறை வைகோ, 45,000 கோடியில் மெகா திட்டம் அறிவித்த மத்திய அமைச்சர். கொதிக்கும் தென்காசி. இந்தியாவில் 45,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கனிமங்களின் மின் ஏலத்தை புதுடெல்லியில் மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி நவம்பர் 29 தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர், உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, ஒடிஷா, ஜார்க்கண்ட் மற்றும் பீகார் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் 20 கனிம தொகுதிகள் ஏலத்திற்கு உள்ளன. இதன் மொத்த மதிப்பு தோராயமாக 45,000 கோடியாகும். இந்தியாவில் லித்தியம் முதல் முறையாக ஜம்மு மற்றும் காஷ்மீரில் 5.9 மில்லியன் டன் என அதிக அளவு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவைகள்தான் இந்தியாவின் எதிர்கால ஆற்றல் மூலங்கள். இந்த மின் ஏலத்தில் 20 கனிம தொகுதிகளில் 16 கலப்பு உரிமம் வழங்குவதற்கும் 4 சுரங்கம் குத்தகைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்த கனிம தொகுதிகள் மூலம் கிடைக்கும் வருவாய் முழுவதும் அந்தந்த மாநிலங்களுக்கே செல்லும் என கூறினார். மேலும் விவரங்களுக்கு அரசின் இணையதளத்தில் தெரிந்து கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்றார். தொடர்ந்து பத்திரிகையாளர்களிடம் பேசிய பிரகலாத் ஜோஷி, இவை அனைத்தும் பாரத பிரதமர் மோடிஜியின் வழிகாட்டுதல்படியே நடைபெறுகிறது. இந்த ஏலத்தில் பங்கேற்கும் ஏலதாரர்கள் அவர்கள் அனுப்பும் கனிம மதிப்பின் அதிகபட்ச சதவீதத்தின் அடிப்படையிலேயே தேர்ந்தெடுக்கப்படுவர் என தேர்வு முறையும் விளக்கி கூறினார். அதனைத் தொடர்ந்து இந்த மகிழ்ச்சியான அறிவிப்பை வரலாற்று சாதனை என குறிப்பிட்டு எக்ஸ் தளத்தில் பதிவு செய்து மோடியை டாக் செய்திருக்கிறார். இந்த நிலையில் மறுமலர்ச்சி திமுகவின் முதன்மை செயலாளர் துரை வைகோ மத்திய அரசின் அறிவிப்பை கண்டித்து டிசம்பர் 2 அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அந்த அறிக்கையில் மத்திய அரசு வெளியிட்டுள்ள மின் ஏலத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என அழுத்தமாக தெரிவித்த துரை வைகோ, கிராஃபைட் உள்ளிட்ட பல்வேறு வகையான கனிமங்களை எடுக்க மின்ஏலம் கோரும் இணையவழி டெண்டர் அறிவிப்பு ஒன்றிய சுரங்க அமைச்சகத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டது அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த ஏலத்தில் தமிழகத்தில் தென்காசி மாவட்டம் குருவிக்குளம் ஒன்றியம் திருவேங்கடம் வட்டத்தில் உள்ள குறிஞ்சாங்குளம் கிராம பகுதிகளில் சுமார் 6,566.46 ஏக்கர் நிலப்பரப்பில் கிராஃபைட் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டு மின்கேலம் விடப்பட்டுள்ளது. அத்துடன் வெள்ளக்கால் பகுதி, நுச்சிப்பட்டி, வேளம்பட்டி வடக்கு, இழுப்புக்குடி, மண்ணடிப்பட்டி, மாருதிப்பட்டி ஆகிய கிராம பகுதிகளில் வெவ்வேறு வகையான கனிமங்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளன. இந்த அறிவிப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டால் கனிம வளங்கள் வெட்டியெடுக்கப்படும் இடத்தில் இருக்கும் மனிதர்களையும் சுற்றுச்சூழலையும் பெருமளவு பாதிக்கும். மேலும் சுரங்கத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள வீடுகள் இடிந்து விழும் என எச்சரித்துள்ளனர். அறிக்கையில் தொடர்ந்து திட்ட நடைமுறையை விளக்கிய துரை வைகோ, கிராஃபைட் கனிமத்தை எடுக்க முதலில் விவசாய நிலங்களை கையகப்படுத்தி சுரங்கம் அமைக்கும் முயற்சியில் ஈடுபடுவார்கள். இதன் மூலம் 100 கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படும். கிராஃபைட் ஒரு கடினமான கனிமம். இதை உடைத்து எடுப்பதற்கு வெடிகுண்டுகள் வைத்து தகர்க்கப்படும். இதனால் ஒளி மாசுபாடு, காற்று மாசுபாடு மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் எழும். எனவே அரசு இதனை ஆரம்பத்திலேயே கைவிட வேண்டும் என்றார். மனிதர்கள், சுற்றுச்சூழல் மற்றும் விவசாயத்தை பாதிக்கும் வகையில் ஒன்றிய அரசு கொண்டு வரும் இவ்வகையான திட்டங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த திட்டம் தொடர்பாக தென் தமிழ்நாட்டில் விவசாய பூமியாக உள்ள திருவேங்கடம் வட்டம், குறிஞ்சாங்குளம் கிராமம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் உள்ள விவசாயிகளின் கருத்துக்களை கேட்டறியாமல் மாவட்ட நிர்வாகத்தையோ தமிழக அரசையோ கலந்து ஆலோசிக்காமல் ஒன்றிய அரசின் சுரங்கத்துறை தன்னிச்சையாக முடிவெடுத்து இருப்பது கண்டிக்கத்தக்கது என மத்திய மோடி அரசை கண்டித்தார். இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு தலையிட்டு மக்களின் எதிர்கால பாதிப்புகளை உணர்ந்து இத்திட்டத்தை முழுமையாக கைவிட வலியுறுத்த வேண்டும் என கூறியுள்ளார். அறிக்கையில் இறுதியாக தமிழகத்தில் மின்கேலம் கோரும் இணையவழி டெண்டர் முயற்சியை ஒன்றிய அரசு உடனடியாக கைவிட வேண்டும். இல்லையென்றால் மறுமலர்ச்சி திமுக சார்பில் மக்களை திரட்டி போராடும் சூழல் உருவாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறியுள்ளார். மேலும் இதுகுறித்து போஸ்டர் ஒன்றை வெளியிட்டவர், அதில் கரிசல் மண்ணில் கனிம கொள்ளை, போராட தூண்டாதே என குறிப்பிட்டு மின்கேலத்தை ரத்து செய், ரகசிய கனிம கொள்ளையை கைவிடு என வலியுறுத்தியுள்ளார்.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.